பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தாலும் நம்மளுடைய உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கி வரும் ஷோ தான் நம்மளுடைய பிக் பாஸ். இந்த பிக் பாஸ் ஷோ தற்போது வெளியாகி 4 எபிசோட் தான் முடிஞ்சிருக்கு. ஆனா அதுக்குள்ள இந்த ஷோவை பத்தின கிட்டத்தட்ட 400 மேல வீடியோக்கள் யூடியூப்ல அப்லோட் ஆகி மிகப்பெரிய ட்ரெண்டிங் படத்து வந்துட்டு இருக்குன்னு சொன்னா, அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்றத நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட 15 செலிபிரிட்டிஸ் தற்போது கலந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கோபத்தையும் அன்பையும் ஒவ்வொரு குணத்தையும் தற்போது அந்த ஷோல வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. அது எல்லாமே நம்ம லைவா பாத்துட்டு தாங்க வந்துட்டு இருக்கோம். ஆனா ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து ரொம்பவே சாந்தமா இருந்தவர் தான் நம்மளுடைய கஞ்சா கருப்பு. இவர் முதல் நாளிலும் சரி 3வது நாள் வரைக்கும் சரி நல்லா சாந்தமா தாங்க இருந்தாரு. ஆனா ஓவியா அவர்கள் ஸ்னேகன் அவர்களை எதிர்த்து பேசும்போது ஆக்ரோஷப்பட்டு பயங்கரமா எழுந்து துள்ளி குதிச்சுட்டாருனா பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லங்க, நேற்று ஈவினிங் நடந்த விஷயத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 கூட்டி வச்சுக்கிட்டாருங்க. அந்த ஸ்டேடியத்துல இருக்கதே மொத்தம் 15 தான். அதுல 6 கூட்டி வச்சுக்கிட்டு நமிதா மேடம் மற்றும் ஓவியா, அதுக்கப்புறமா அந்த மாடர்ன் கேர்ள் ரைசா, இவங்க 3 வந்துட்டு மேக்கப் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள முதுகுக்கு பின்னாடி வச்சு பயங்கரமா கலாய்ச்சாங்க. அதுக்கு அந்த 6 வந்துட்டு பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல என்னவோ அமைதியா இருந்த நம்மளுடைய கஞ்சா கருப்பு தற்போது சக ரூம்மேட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இப்படி பயங்கரமா கலாய்ச்சி வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, பிக் பாக்ஸ் நிகழ்ச்சி வந்துட்டு அனைவருமே ஒரே குடும்பமா இருக்கணும் அப்படின்றதான் வந்துட்டு அவங்களோட முக்கிய குறிக்கோளே. ஆனா இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட இப்பவே 2 பிரிந்திருக்கு. அதுல ஒரு பிரிவினர் கூட தான் நம்மளுடைய கஞ்சா கருப்பு பயங்கரமா எல்லாரையும் கிண்டல் பண்ணி கூத்தடிச்சிருக்காருனா பாத்துக்கோங்க. மேலும் இது போன செய்திகளை எப்படி கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவும் இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.